சுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் எங்க வீட்டுல நடந்திருக்க வேண்டிய மரணத்தை ஆண்டவர் ஜீவன் பாதையில திருப்பி விட்டார். தாத்தா 4:30 இங்க இருந்து பஸ் பிடிச்சி நேரா சத்திரத்துக்கு வந்திருக்காரு. சத்திரத்துல இருந்து வயலூர் பஸ் ஏறி இருக்காரு. வயலூர் பஸ்ல ஏறி உட்காந்ததுதான் அவருக்கு தெரியும், டிக்கெட் எடுத்துட்டு மயக்கம் போட்டாரு. பாக்கெட்ல ஒரு டைரி எடுத்து பார்த்துருக்காங்க, சாந்தின்னு ஒரு பேர் எழுதியிருப்பாரு, எங்க அத்தை பொண்ணு பேரு, டால்மியாபுரத்தில் இருக்காங்க. உடனே போலீஸ்கார் அங்கே ஃபோன் அடிச்சு, சாந்திக்கு ஃபோன் அடிச்சு, இவங்க வீடு எங்கே இருக்குன்னா வாசன் வேலினோடனே ஒரு ஆட்டோக்காரரை கூப்பிட்டு, தங்கமான ஆட்டோக்காரங்க, இதுதாங்க ஆண்டவர் நமக்கு உதவுற ஒரே ஒரு சேனா, நம்ம போய் அங்கே நிற்கணும்னு தேவையில்லை, நல்ல ஆட்டோக்கார் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஆண்டவர் அங்கே ஒரு கிருபை செஞ்சார். அவர் தான் தூக்கிட்டு அலைஞ்சார், எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு அலைஞ்சார். அட்டாக்லாம் கிடையாது, மூளையில் பாதிப்பு இருக்கு. அவருக்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் பண்ணணும், மயக்கத்தில் இருக்கிறாரு, ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் ஐசியூவில் சேர்க்குறோம், இன்றைக்கி நைட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்ன்ட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கூட்டிட்டு போனாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் செஞ்சேன், சங்கீதம் 91:3 வாசித்தேன், சங்கீதம் 91:3 வாசித்து. அப்படினால தாங்கிக்கொள்ள முடியாது, இழப்பை என்னால் தாங்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு அவரை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருங்க, என்னை நீங்கள் தான் பார்த்துக்கணும், என்னால் முடியலை. 3:30 தூங்கிக்கிட்டு இருக்க என்னை கூப்பிட்டு தட்டி எழுப்பி சொல்கிறாங்க, அவர் சுயநலைவை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வராரு, இனிமேல் காப்பாற்றுறது கஷ்டம், பெரிய டாக்டர் வந்து தான் உங்களுக்கு சொல்லுவார், இந்தாங்க எம்ஆர்ஐ ஸ்கேனில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ரத்தம் பிளாக் ஆகிருக்கு, எல்லா இடமே வெள்ளை வெள்ளையாக இருக்குது, நீங்கள் தான் பார்த்துக்கோங்க, இப்போ டாக்டர் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தார். பாஸ்ட்டு காலில் கால் பண்ணார், நான் சொன்னேன் நடந்ததெல்லாம் சொன்னேன். 11:00 வந்தார், ஐசியூவில் வந்தார், கழுத்தில் தலையில் கையை வச்சு ஜெபிச்சார், தலையில் ஜெபிச்சார், இலையில் வச்சு ப்ரேயர் பண்ணார். சொன்னால் நம்ப மாட்டீங்க, எந்த டாக்டர் வந்து சுயநலைவை இழந்துக்கிட்டே வராருன்னு சொன்னாரோ அதே டாக்டர் முன்னால் கண்ணை விழிச்சு பார்த்தார். ஹல்லேலூயா, கண்ணை விழிச்சு பார்த்தார். தாத்தா கண்ணு முழிச்சு இன்னைக்கு வீட்டில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாரு. அவர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னது வந்து, இந்த சர்ச்சுக்கு நான் தொடர்ந்து வரேன், ஆண்டவருக்கு நான் இந்த இடத்துக்கு நான் வரேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தரோட கிருபை தான், ஆண்டவர் கொடுத்த அன்புக்காக, தேவன் ஜீவனுக்காக நன்றி இருக்கிறேன். நன்றி பிதாவே. அர்மன் ஐயாவுக்கு நிறைய ரிப்போர்ட் வந்துச்சு, அந்த ரிப்போர்ட்லாம் ஒண்ணுமில்லன்னு காட்டுறதா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் போன வாரம் ஒரு வீடு வாங்கியிருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். ஏன்னா எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சரியாக கரெக்டாக நேர்த்தியாக எங்கள் கையில் பணத்தை கொடுத்து வாங்க சொன்னார். அதுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஜெபித்தேன் எங்கள் போதருக்கு நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பாருங்க, எலியா என்பவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? நம்மை போல. How can mention this is an ordinary man? ஏன் அவனா ஆர்டினரி மேன் சொல்லணும்? தெர் இஸ் அ பேக் போன் இன் தட். அதில் ஒரு முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்க போகிறார். அவரோட பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அவன் ஒரு சாதாரண ஆள் அல்ல, ஆனா ஆர்த்தர் சொல்றார் அவன் சாதாரண ஆள் தான். ஏனென்றா சொன்னால் த இன்னர் மேன். He talks about the inner man. The inner man எப்படி இருக்கான், உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான். நம்மை போல ஒரு சாதாரண ஒரு மனுஷன், சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் செய்தான். ஆனா அதர் சைட் ஆஃப் பார்த்தா அவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தான். The reason why Elijah ministry நடக்கும் பொழுது ஆஹாப் ராஜாவாக இருந்தார். இஸ் அ வெரி விக்கட் கிங். அவன் ரொம்ப மோசமான ராஜா. அவங்களோட தகப்பனார் பேர் உம்ரி. அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மோசமானவங்க. யூத ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவான், பாவத்துக்குள்ளே அவங்களை கொண்டு வந்தது. அந்த நாட்களில் ஊழியம் செய்வது ரொம்ப கடினம். ஆனால் எலியா தைரியமாக நின்று ஊழியம் செய்தவன். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, ஏன் ஆண்டவர் ராஜாக்கள் அந்த நாட்களை தேர்ந்தெடுத்தார்னா, ராஜாக்கள் வந்து என்ன செய்வார்களாம், மக்களை நல்வழியிலே நடத்தி யெகோவாவின் பாதைக்கு ஆண்டவரே
யாவேவின் வழிக்கு ஆண்டவர் வழி நடத்துவார்கள். அதனால் தான் ஆண்டவர் ராஜாக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் ராஜாக்களிலே ரொம்ப மோசமான ராஜாக்கள் இஸ்ரேவேலில் இருந்தவங்கள்லாம் ரொம்ப மோசமானவங்கள். ஆனால் யூதாவில் இருக்கிற ராஜாக்கள்லாம் கொஞ்சம் நல்ல ரிவைவலில் கொண்டு வந்தவங்க. ஆனால் இந்த ஆஹா நல்ல ஒரு மனுஷன்தான். அற்புதம் நடக்கிறப்ப அது அப்படிலாம் பார்த்துட்டு நம்புவான், அப்படியே நம்புவான், மனம் திரும்பலான்னு நினைப்பான். அவன் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணி விட்டுருவா, மனசை மாற்றி விட்டுருவான். நிறைய நேரத்தில் அற்புதத்தை பார்ப்பான், அற்புதத்தை பார்த்த பின்பாக மாறலான்னு நினைப்பான். அவனோட ஒய்ஃபோட பேர் தெரியுமா உங்களுக்கு? என்னது? ஜெசபேல், பாகால் தீர்க்கதரிசிக்கெல்லாம் தலைவர் அவள். இவ அவளை பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு வந்து முன்னே கொடுத்து பாகாலை பற்றி கொண்டு வந்து கொடுத்து ஆகாப் அப்படியே பின்மாற செய்வாள். ஆகார் அப்படியே பின்மாற்றம் அடைவாள். உங்கள் கணவர் ஊழியம் செய்வார் என்று சொன்னால் உங்கள் கணவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. நல்ல பாடல்கள் பாடுகள்னு சொல்லுங்க. ஊழியத்துக்காக என் கணவரை நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுங்க. இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அந்த ஜெசபேல் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஜெசபேலின் ஆவி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஜெசபேலின் ஆவி வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, எலியாவின் ஆவின் ஆண்டவர் வந்துகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, எலியா வந்திருக்கிறார், எலியாவின் ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது. எலியா வந்து விட்டான். யாரு? யோவான் ஸ்நானகன். ஆமென். எத்தனை பேருக்கு எலியாவின் ஆவி வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க இந்த கால வேளையில? கர்த்தர் அந்த எலியாவின் ஆவியை கர்த்தர் கொடுப்பார். ஓ ரபா ஷதரி கரபா. எப்படி என்று சொன்னால், வைராக்கியத்தின் ஆவி, வல்லமையின் ஆவி. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷன் ஆனாலும் டிப்ரெஷன் ஒன்று வந்துருச்சுன்னா அவன் அவுட்டு. எலியாவுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வந்துச்சு. அந்த டிப்ரெஷன் வந்ததுனால என்னாச்சுன்னா, அவனுடைய எல்லா காரியங்களையும் பிசாசு முடக்கி விடலாம் என்று சொல்லி நினைச்சான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. பாருங்க, டிப்ரெஷன் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தனிமையாக உட்காந்துருப்பாங்க, இப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. பிசாசு என்ன பண்ணுவான்னா கட்டி வச்சிருவான், அப்படியே முற்றுகை போட்டுருவான். சுற்றி கம்பியை வச்சு உங்களை கட்டி போட்டாப்புல உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த டிப்ரெஷனுக்குள்ளே யார் போனார்னா, எலியாவும் அதற்கு விளக்கு அல்ல. எலியாவும் அதற்குள்ளே எவ்வளோ காரியம் செய்தான். எத்தனையோ பேர்த்த, 450 பேர்த்த வெட்டுறானா, நம்ம ஒரு ஆளை வெட்டினதை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஓடியே போயிடுவோம், இந்த சைடே வரமாட்டோம். 450 பேரை வெட்டி போட்டான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். ஒன்று ராஜாக்கள் 19:2 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது யெசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால், அவனுக்கு அது தெரிய வந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். பாருங்க, இந்த டிப்ரெஷன் வந்தானே பாத்தீங்கன்னா அவனுடைய ஹோல்ட் எல்லாமே போயிடுச்சு. டிப்ரெஷன் எப்ப வரும் தெரியுமா? உங்க மைண்ட் எம்டியா இருக்கிறப்ப வரும். நீங்க ஒண்ணுமே இல்லை, ஆவியானவர் ட்ரெயின், பரிசுத்தாவே இல்லை, ஆண்டோட வார்த்தை இல்லை. எப்போ நீங்கள் அந்த டிப்ரெஷன் உங்களுக்குள்ளே வருதோ, இந்த எம்டினஸ் வரும்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த டைமில் தான் பிசாசு ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிப்பான். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது அவ சொல்கிறா, நாளைக்கு இந்த நேரம் 24 மணி நேரத்தில் உன் தாயை என்ன பண்ணுவேன், உன்கிட்ட எடுத்துருவேன். அதை தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், ஒரு நாள் பிரயாணமா போறான், அப்படி தானே போட்டிருக்கு. ஆமா, ஒரு நாள் பிரயாணமா எங்க வந்தானா,
பேர்சபாவுக்கா பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை ஆமா அவனையும் கூட்டிட்டு போல. அவங்க தனிமையை தேடுவாங்க. முதலாவது சொன்னேன் எம்டினஸ் இருக்கும், ரெண்டாவது தே சீக் லோன்லினஸ் தனியா இருந்தா போதுங்க கொஞ்ச நேரம் அது சரியாயிரும். இந்த தனியா இருக்கிறது தான் பிரச்சனை. இசபேல் சொன்னதுக்காக இவன் இப்படி வந்து சாகணும்னு அவசியம் இல்லை. இவன் பயம் வாழ்க்கையில் வந்த பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ என்னென்னலாம் பயப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி உள்ள எலியா எப்படி பயப்படுவான்? நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன். அது மாத்திரமல்ல அவன் செபிக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, பிரச்சனை என்னன்னா மழை வராம என்ன பண்ணா, 3.5 வருஷம் எலியா என்ன பண்ணா, இவங்களெல்லாம் பாகால் தீர்க்கதசியில பாகால் தெய்வங்களை வணங்கி கொண்டு இருந்தனால அவங்கள தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் என்ன செய்தான், பரலோகத்தின் வானத்தை மூடி மழை 3.5 வருஷம் என்ன நடக்கல, மழை வரல. மழை இல்லாதனால என்னாச்சு, பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா கழுதைக்கும் குதிரைக்குலாம் புல்லு கிடையாது. இதை தேடி அனுப்புகிறாங்க, போய் புல்லுலாம் தேடிட்டு வா, இது நம்முடைய மிருகங்களுக்கெல்லாம் போடலாம், அப்படியே எலியாவே பாரு, எலியாவை பார்த்தா பிடிச்சிட்டு வாடுறான். அப்போ எலியாவை பார்த்தோன்னா டைரக்ட் என்கவுண்டர் ஆகுறது பாருங்க, எலியாவும் ராஜாவும். 17வது வசனம், ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். பாருங்க, ஓபன் சவாலஞ்சு கொடுக்கிறான் ராஜாட்ட. அந்த நாட்கள மழை இல்ல, மழைக்காக ஜெபிக்கிறான். சாதாரணமா நினைக்க வேணாங்க. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஆகா போஜனபானம் பண்ண போனான், பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7வது தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாத படிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். எலியா என்ன பண்ணுறாருன்னா மழைக்காக ஜெபிக்கிறார். இந்த மழைக்காக ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார். அவன் கூட இருக்க சர்வெண்ட் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப உண்மையான சர்வெண்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், போய் பார்க்குறான், முதல் பார்க்குறான் இல்லை, 2வது பார்க்குறான் இல்லை, 3வது பார்க்குறான் இல்லை, அதுக்கப்புறம் 4வது 5வது 6வது 7வது அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்கப்ப திடீர்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். என்ன தெரியுமா, கருப்பு உள்ளங்கை அளவு மேகம். அந்த மேகத்தை பார்த்து சொல்லிட்டான், இது ஒரு கருமேகம், இந்த மேகம் என்ன பண்ணும், பெருமழையின் இறைச்சலை உண்டாக்க போகிறது. உங்க வாழ்க்கையில ஆண்டவராக தேவன் இந்த மேகத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்களா, அது உள்ளங்கையும் மேகமா இருக்கலாம், அது ஒரு சின்ன ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் பெருமழையின் இறைச்சலை கர்த்தர் ஆண்டவர் இந்த வருஷத்துல இந்த மாதத்துல கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க வறட்சி மாற போகிறது, உங்களுடைய துக்கம் நீங்க போகிறது, உங்களுடைய வியாதி நீங்க போகிறது. கர்த்தர் பெருமழையின் இறைச்சலை கர்த்தர் காண செய்வார். மழைக்காக ஜெபித்தான், மழை பொழிந்தது. ஆனா இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்புவார்கள் என்று நினைத்தான், ஆனா அவர்கள் மனம் திரும்பல. அவனுக்கு டிப்ரெஷன்ல கொண்டு வந்து விட்டுருச்சு. இந்த டிப்ரெஷன் என்ன பண்ணுச்சுன்னா அவனை கொண்டு வந்து சாகணும் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுச்சு.
the final result enna na saaganu andavare na marikkanum marikkanumna Isabel appo marichu avu nee seyra kaaryathai senjiruva ana kattoda uliyakarana irukran paakra assistant enna solvan ippidipatta jovam pannit irukan enna uliye senjaar ivaru அப்படின்றதுக்காக அவன் அங்கேயே நிற்க வச்சிட்டான். ஒரு நாள் பிரயாணமாக ஓடி போய் எதுக்கு போனானா, மரத்தடியில் தூங்குறதுக்கு போனான். இன்னைக்கு யார் யார் மரத்தடியில் தூங்குறீங்களோ, யார் யார் சூரச்செடியின் கீழே தூங்குறீங்களோ, அவங்கள எல்லாவற்றையும் ஆண்டவர் தட்டி எழுப்ப போகிறார். போதும் உன் நித்திரை எழுந்து நட என்று சொல்லப் போகிறார். எழும்பி பிரகாசி என்று ஆண்டவர் சொல்லப் போகிறார். தேவன் தம்முடைய வல்லமை, தூங்கின நாட்கள் போதும், முடிந்த நாட்கள், கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்த நாட்கள் போதும், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. என்ன நடந்துச்சு என்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் there was not a big impact, எந்த ஒரு காரியம் வரல. அதுக்கு பதிலாக அவனுக்கு டிப்ரெஷன் அவனுக்குள்ள வர ஆரம்பித்தது, சோர்வு வந்தது, மூட் அவுட் ஆயிட்டான், பிரச்சனைகள் வந்தது, சாவணுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த நேரத்தை தான் பிசாசு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். நீங்க ஆவியில நிரம்பி இருக்கும் பொழுது பிசாசு உங்ககிட்ட நெருங்க முடியாது. ஆனா நீங்க துக்கமும் துயரமும் வேதனையும் வருத்தமும் டிப்ரெஷனும் அப்ரெஷனும் ரிஜெக்ஷனும் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? பிசாசு வந்து நைஸா வந்து நிப்பான். செத்துரு, நீ செத்துரு, உன்னைதான் அப்படி வச்சுட்டாங்களே, உன் ஆண்டவரே உன்னை கைவிட்டாங்களே. ஏவாள்கிட்ட சொல்ற இல்லையா, நீ என்ன பண்ணு, சாப்பிட்டுரு. உன்கிட்ட மாண்டர் மறைச்சிட்டாரு. என்ன மறைச்சிட்டாரு? நீ கண்ணை திறந்தீங்கன்னா தேவர்கள் போல இருப்பான்னு சொல்லி மறைச்சிட்டாரு. நீ தைரியமா சாப்பிடு. ஹல்லேலூயா. டோன்ட் கிவ் ரூம் டு டெவில், டோன்ட் கிவ் ரூம் டு டெவில். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அண்ட் டோன்ட் ஸ்மைல் அட் டெவில். பிசாஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. When you filled with the Holy Spirit, you can destroy the depression. நீங்க ஆவியில நிரம்பி இருக்கும் பொழுது இந்த டிப்ரெஷனுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்க எரிச்சு விடலாம். ஹல்லேலூயா. சோ ஜேம்ஸ் டோட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஜேம்ஸ் யாக்கோபு சொல்றாரு, நம்மை போல பாடுள்ள மனுஷன் பிசாசுக்கு ஒருபொழுது இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை வேலை கிடைக்காம இருக்கலாம், ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களுக்கு சாதகமா இல்லாம அந்த கேன்சர் ரிப்போர்டா இருக்கலாம், அந்த பயாப்சில ரிசல்ட் இருக்கலாம், அந்த வேலை கிடைக்கலாம இருக்கலாம், பேட் நியூஸா இருக்கலாம், வெளியில இருந்து வர எந்த நியூஸும் டோன்ட் டேக் இட் இன்சைட். வெளியிலிருந்து பல செய்திகள், பல ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் வரும், நம்ப வேண்டாம். ரெண்டாவது பாயிண்ட், டிப்ரெஷன்ல என்னவென்று சொன்னால் உங்களை அப்படியே தனிமைப்படுத்தும். ஃபெலோஷிப்ல இருந்து எடுத்துரும். ஆலயத்துக்கு போய் என்னையா கண்டா போய முடியா இருக்கிறது ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் ரசம் இரு. டோன்ட் பிளே வித் காட். மனுஷன்ட்ட விளையாடுற மாதிரி ஆண்டவர்கிட்ட விளையாடாதீங்க. இது கர்த்தருடைய நாள். இந்த நாளை ஆண்டவருக்கு தான் நீங்க கொடுக்கணும். ஃபெலோஷிப்பை விரும்பாது. பாஸ்டர்கிட்ட பேசணும்னு பிடிக்காது, சர்ச்சு மக்கள்கிட்ட பேசணும்னு பிடிக்காது. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்து ஹாய் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா கேளுங்க. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல. உங்களை ஆண்டவர் கூப்பிட்டது ஒரு விசேஷமான காரியங்களை செய்வதற்காக. பிரியமான தேவ ஜனமே, என்ன சொல்கிறது என்று சொன்னால், அன்று சொல்கிறார் எப்ராயுமே, எப்ராயும் மலைக்கு போ. மரியாதை பார்த்து சொல்ல, எப்ராயும் மலைக்கு போ. அவங்க கசின் எலிசபெத்தை பாரு, அவளுக்கு வாழ்த்துதல் சொல்லு. ஃபெலோஷிப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாழ்த்துதல் சொல்கிறதுக்காக அங்கே ஏறி போகிறாங்க. அங்கே போகும்பொழுது, மலை ஏறி போகும்பொழுது அவளை பார்த்து சொல்கிறார்கள், கிருபை பெற்றவளை நீ பாக்கியவதி என்று சொல்லும்பொழுது அந்த வயிற்றில் இருக்க குழந்தை துள்ள ஆரம்பித்ததான். ரெண்டு குழந்தைகளும் வயிற்றிலே துள்ள ஆரம்பித்தது. ஃபெலோஷிப், பிசாஸ்க்கும் ஃபெலோஷிப் இருக்கு. லெகியோன், லிஜேன், 6000 பேர். ஒருத்த பிசாசு, ரெண்டு பிசாசு இல்லை, 6000 பிசாசு ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சு. அவனுக்கும் ஃபெலோஷிப் தேவைப்படுது.
ஆனா நம்ம ஃபெலோஷிப் எப்படின்னா, இந்த அவன் இப்படி பண்ணான், இந்த இவன் இப்படி பண்ணான், இந்த அவன் அப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான், இந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. ஃபெலோஷிப்னா நம்ம ஏன் இந்த பந்தியில கலந்து கொள்கிறோம்னா, இந்த பந்தி எதை குறிக்கிறது தெரியுமா? எதை குறிக்கிறது சொல்லுங்களேன். ஆ, அது ரெண்டு ரெண்டன் மூணாவது, எல்லாரும் சேர்ந்து ஒரே பந்தியில் பாடுறோம். இது ஐக்கியத்தை குறிக்கிறது, ஃபெலோஷிப்பை குறிக்கிறது. இயேசுவோடு கூட தேவத்துவத்தின் பரிபூர்ணங்கள் எல்லாம் அவருடைய சரீர பிரகாரமாக அருளப்பட்டிருக்கிற அப்படின்னா, இதை கலந்து கொள்ளும் போதெல்லாம் கர்த்தரை நினைக்கிறீங்க. ஆமென். 19 அதிகாரம் 6 வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ரொம்ப சோர்வு அழிச்சு வச்சுக்கேன், எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அவன் டிப்ரெஷன் இருக்கவன், எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படியா, சரி மகளுக்கு கல்யாணம் அப்படியா, சரி நாளைக்கு மீட்டிங் அப்படியா, சரி நான் மெட்ராஸுக்கு போகிறேன், சாப்பிட வரியா, வேண்டாம். இப்படிதான் டிப்ரெஷன் ஆள் சொல்லும். நீ அவன்கிட்ட போய் நல்ல செய்தி சொல்லிப்பாரு, அவன் கேட்கவே மாட்டான். அது மாதிரிதான் எளிய ஆயிட்டான். வானத்துல இருந்து அக்னி இறங்கிச்சு, மழை பெஞ்சிச்சு, சோல்ஜர்ஸ் 50 சோல்ஜர்ஸ் எரிச்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா எல்லாத்தையும் ஒன்னா கடைசியில தேவதூதனே ஆண்டவர் அனுப்பிச்சு பார்த்தாரு. அதுக்கு என்ன பண்ணானா, சாப்பிட்டுட்டு குட் நைட் சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டான். ரெண்டாவது ஆண்டர் விட்டாரா, விடல. திருப்பி 7 வசனத்துல, சுட சுட அப்பவும் தண்ணியும் வச்சு சாப்பிட்டான். சாப்பிட்டு என்ன பண்ணிட்டான், படுக்க போன, ஏய் இந்த முறை படுக்க முடியாது, ஓடு, எந்திரிச்சு ஓடுறான். அப்படி என்ன பண்ணான், கோபத்தோட போறான், போறான், ஒண்ணு வேணாம் ஆண்டவர், எதுவும் வேணாம் ஆண்டவர், எதுவுமே எனக்கு வேணாம், போறான். போற வழியில எங்க போனான், 40 இரவும் பகலும் போய் ஒரே மலைக்கு போயிட்டான். அங்க போனே ஏதோ ஆண்டவர் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி போறான். அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு குகையில போய் நிக்கிறான், ஒரு குகைக்குள்ள போறான். அந்த குகை என்ன குகை, 9 எடுத்து வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். பாருங்க, இந்த கெபியில போய் ஒளியறான். இந்த கெபியில தான் மோசே என்பவன் ஆண்டவராகிய தேவனை அவருடைய பின்புறமாக பார்த்த அந்த கண்மலையின் வெடிப்பு இந்த மலைதான். கரெக்டா ஆண்டவர் எங்க என்கவுண்டர் ஆனாரோ மோசைக்கு, அதே இடத்துல எலியா வந்து ஆண்டவர் நிற்க வைக்கிறார். நிற்க வச்சுட்டு அங்கே சொல்றான், யாருமே இல்லைங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் ஒருத்தன் தான். டிப்ரெஷன் அப்படித்தான் பேசுவோம், யாருமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஒருத்தன் தான், நான் ஒருத்தன் தான், இல்லை 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 இல்லை. 11 வசனம், அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. முதலாவது பலத்த பெருங்காற்று, இரண்டாவது, ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை, இல்லை, காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அதுக்கப்புறம் அக்கினி, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின்
அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று ஆண்டவர் கேட்கிறார். இங்க உனக்கு என்ன வேலை? நான் குறிச்ச வேலை வேற, நீ போடுற வேலை வேற. அப்புறம் அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அடிக்கடி சொல்வான், நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம், நான் எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் தெரியல, எனக்கு மாத்திரம் இந்த கஷ்டம் வருது, எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் இப்படி, எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர், எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களை வணைத்து கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்க தேவைகளை அனைத்தையும் ஆண்டவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட பேச போகிறார். அக்னியினால் அல்ல, பெருங்காற்றினால் அல்ல, பூமி அதிர்ச்சினால் அல்ல, மெல்லிய சத்தத்தோட, மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. You don't afraid my dear son, dear daughter. நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா, உன்னோடு இருக்கிறேன். நீ எனக்காக இந்த வேலை செய்தியில்லை, அதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன். டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான். என்ன டிப்ரெஷன் தெரியுமா? எம்டினஸ். எவ்வளோ அற்புதம் செஞ்சோம், இஸ்ரேல் மக்கள் திருந்தலையே ஆண்டவர். அதுக்கப்புறம் தனிமைக்குள்ள போயிட்டான். டிப்ரெஷன் தனிமைக்குள்ள கொண்டு போகும், அது மரணத்தை தேடும். வேண்டாம், இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நீங்க என்னோட கூட நடக்கணும், உங்களோட கூட நான் ஐக்கியம் வச்சுக்கணும், உங்களோட கூட எப்பவும் நான் ஆண்ட உறவாடணும், உங்களோட கூட எப்பவும் நான் பேசணும், உங்களோட கூட எப்பவும் நான் ஆண்டவரே இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்க சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி அமைப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இந்த தேவன் கைவிடுறதுக்காக உங்களை அழைக்கல, பாத்தில விட்டுட்டு போறதுக்காக அழைக்கல. ஏதோ ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்தமே கதனால கிறிஸ்தவ இருக்கிறமே இல்லை. அந்த தெய்வீக அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படும் வரைக்கும் அன்பு சகலத்தை தாங்கும். அன்பு, ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பு தாங்க இயேசு காட்டுற அன்பு. சிலுவை மரத்திலே உங்களுக்காக தொங்கி, உங்களுக்காக ஜீவனை கொடுத்து, பிரத்தத்தை சிந்தின ஆண்டவர் எப்படி உங்களை மறைப்பார்? அவர் சிலுவை மரத்தில் இருக்கும் பொழுதே உங்களை பற்றியோட நினைப்பு தான், ஐயோ என் மகளை நான் எப்படி பாதுகாப்பேன், என் குடும்பத்தை எப்படி நான் பாதுகாப்பேன், என்னுடைய மகனுடைய குடும்பத்தை, என் மகனுடைய பிள்ளைகளை எப்படி நான் பாதுகாப்பேன். பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். உங்க எல்லையை ஆண்டவர் பெரிதாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. எலியாக்கு யாருமே இல்லை, ஆனா அவனை துரத்தி 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 கூடையே ஒருத்தனை வரும்படி கர்த்தர் வைத்தாரு. அவன் யாருனா? எலிசா. ஆமென். இந்த எலிசா என்ன பண்ண போறானா, அவன் போற இடத்தெல்லாம் வரப்போறான். ஜோதான் போகும்பொழுது அங்கேயும் வருவான். ஆறாம் வசனம் படிச்சு பாருங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். ஆமென். எட்டாம் வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். பாருங்க, யோர்தானுக்கு பிறப்பையும் சொன்னான், கேட்டான், என்னை விட்டு போயிருந்தான். ஜெரிகோக்கும் என்னை விட்டு போயிருந்தான். பெத்தேலுக்கும் என்னை விட்டு போயிருந்தான். ஆனா மூணு முறை என்ன சொல்றானா, கத்திர ஜீவனை கொண்டு சொல்கிறேன், என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், உங்களை விட்டு விட மாட்டேன், இயேசுவே நாங்கள் விட மாட்டேன், உங்களை கைவிடவே மாட்டேன். ஆலலுயா. அது பெத்தேலா இருந்தாலும், யோர்தானா இருந்தாலும், அது எரிகோவா இருந்தாலும், நான் என்ன பண்ண, உண்மை விட்டு நான் கைவிடுவது இல்லை. ஏன்னா அவனுக்கு தேவை என்ன தெரியுமா, ரெண்டு மடங்கு அபிஷேகம். என்ன மடங்கா? எத்தனை மடங்கு? ரெண்டு மடங்கு. எலிசாவின் சீசன் வரப்போகிறது. எலிசாவின் சீசன் எத்தனை மடங்கு தெரியுமா? எத்தனை மடங்கு?
எத்தனை மடங்கு? பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இது யூதாஸோட காரியம் அல்ல, யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஆனால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது எலிசாவின் காலம். கர்த்தர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். என்ன நடந்ததுன்னு, முதலாவது மேண்டல், அதாவது முதலாவது சால்வை எலியாவை எலிசாவை என்ன பண்றான், எலியா கூப்பிடுறான். அவன் மா ஏறும் ஏர்மாறு ஓட்டிட்டு இருக்கான். அந்த அழைப்பு, சேவை செய்கிற அழைப்புன்னு தான் அந்த முதல் சால்வை. ரெண்டாவது சால்வை எடுக்கிறான், அது இந்த இடத்துல ரெண்டாவது சால்வை வருது. அந்த சால்வை 13 வசனம் பாருங்க. அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்து சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரை பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இதே அபிஷேகம் யார்கிட்ட செயல்பட ஆரம்பிச்சுனா, எலிசாட்ட எத்தனை மடங்கு செயல்பட ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளில, உங்க வேலையில ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லா பகுதியிலும் கர்த்தர் ரெண்டு மடங்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க பிசினஸ்ல ரெண்டு மடங்கு, உங்க பிள்ளைகளை வாழ்க்கையில ரெண்டு மடங்கு. இனி அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், கிருபை மேல் கிருபை கர்த்தர் கொடுக்க போகிறார். இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு எலிசா ஆண்டவர் சொன்ன மறைக்கணும் மறைக்கணும்னு கேட்டானே, ஆண்டவர் அந்த மரணத்தை கொடுக்கல. ஒரு காஃபின் பாக்ஸ் செய்யல, ஒரு சவப்பட்டி செய்யல, ஒரு சந்தனம் மரத்துல சவப்பட்டி செய்யல. அவனுக்கு செய்யப்பட்டது சவப்பட்டி இல்லவே இல்ல. ஆண்டவர் அவனுக்கு வேறுபடுத்தினது அக்னி ரத குதிரைகளை கர்த்தர் ஆண்டவர் பரலோகத்துல இருந்து வர வச்சு, நீ சாக வேண்டாம்ப்பா, நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து சென்றார். எலியாவே, அந்த ஆண்டவர் உங்க ஆண்டவர். நீங்க தேடலாம் மரணத்தை, ஆண்டவர் அந்த மரணத்தை அவனுக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ண தெரியுமா, ஆசகேல சிரியா அபிஷேகம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. யெகுவே இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஓ ஸ்தானத்தில் எலிசாவாக அபிஷேகம் பண்ணு. இந்த வேலையை தான் கொடுத்தார் ஒல்லையா. அவருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கல. நீ உயிரோட வந்துரு, அக்னி ரதத்தை அனுப்பினார். என்கிட்ட இருக்குப்பா, இருக்கிற அக்னி ரதம் உனக்கு வரும், அதில் ஏறி நீ என்கிட்ட வந்துரு. அதில் ஏறி எலியா அங்கே போயிட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். ஒருவேளை பாட்டுக்கு டிப்ரெஷன் இருக்கலாம், ஆப்ரேஷன் இருக்கலாம், ரிஜெக்ஷன் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒன்றே ஒன்று இருக்கிறது என்னன்னா, நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கவலை இல்லை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான ஸ்தானங்களிலும் உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவர், இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய மகிமையான ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை காத்த கிருபைக்காக உம்மை கோடான் கோடி நன்றி செலுத்துகிற சுவாமி. கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவரே எலியாவின் ஆவியை எங்களுக்குள்ளே நீங்கள் தரும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. கருத்தாக ஜெபம் பண்ணினான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாலேஜ் விஸ்டம்ஸ் நாளை கட்டவிழ்க்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கிறதுக்கான கிருபைகள் பெருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. சரீர சுகம் பலனை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஞானத்தின் ஆவியானவர் அசைபாடும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள விசேஷ தைரியம் கிருபைகள், ஆண்டவரே நல்ல முறையில் படிப்பை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த நாள் முழுவதும் நீங்கள் பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உடைய பரிசுத்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திருநாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசுவாமி. ஆமென். ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. I love